நடிகர் சங்க தேர்தல் தலைவர் பதவி தவிர்த்த அனைத்து பதவிகளிலும் சரத்குமார் அணிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. மொத்தம் 821 தபால் வாக்குகள் பதிவாகியிருந்தன. நேரடி வாக்குகள் எண்ண ஆரம்பிக்கப்பட்டவுடனே விசால் அணியினர் முன்னிலை வகிக்க ஆரம்பித்தனர். தலைவர் பதவிக்கான வாக்கு எண்ணிக்கையில் மட்டும் சரத்குமார் முன்னிலை வகிக்கிறார். பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட விசால் அணியின் கார்த்திக் முதலில் பின்தங்கியிருந்தார். ஆனால் இப்போது அவர் சரத்குமார் அணியின் SSR கரனை விட அதிக வாக்குகள் பெற்றுள்ளார். எதிர்பார்க்கப்பட்டது போலவே தபால் வாக்குகளை அனுப்பிய நாடக நடிகர்கள் பெருமளவு சரத்குமார் அணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஆனால் சென்னையில் இருந்த சினிமா நடிகர்கள் பெருமளவு விசால் அணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட விசால் 1441 ஓட்டுகள் பெற்று எதிரணியான ராதாரவியை தோற்கடித்து அமோக வெற்றி பெற்றுள்ளார். வெற்றி பெற்றுள்ள விசாலுக்கு என்டர் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.